வெல்கம் பேக் டு மை சேனல். ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன மூணு நாளையே பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வெளியான நிறைய தமிழ் படங்களோட வசூல் சாதனையை பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் படம் முறியடிச்சிருக்கு. ரஜினி சாருக்கு இந்த படம் மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெல்சனுக்கு அதை விட மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரஜினி சாரோட இதுக்கு முன்னாடி வெளியான அண்ணாத்த படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. அதனால ரஜினி சாரோட மார்க்கெட் டவுன் ஆன மாதிரி இருந்தது. அதனால இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த படம் பல மடங்கு அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் KGF RRR படங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தோட வசூல் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வெளியான பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 150 கோடியை வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போ ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 200 கோடிக்கு அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் விக்ரம் படமும் 3 நாளில் 150 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு. அந்த படத்தோட வசூல் சாதனையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் முறியடிச்சிருக்கு. அப்புறம் விஜயோட வாரிசு பார்த்தீங்கன்னா 3 நாளில் 100 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருந்துச்சு. ஆனால் இப்போ ஜெயிலர் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 200 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. துணிவு படத்தோட மொத்த வசூலே பார்த்தீங்கன்னா 200 கோடி தான். ஆனால் ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா 3 நாளிலேயே அந்த படத்தோட மொத்த வசூலை முறியடிச்சிருக்கு. ஜெயிலர் படத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கனடா, கேரளா அப்படின்னு அந்த மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வசூல் கிடைச்சிருக்கு. ஏன்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அப்புறம் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், தமன்னா அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்ததால் எல்லா மாநிலங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன 3 நாளிலேயே பார்த்தீங்கன்னா 220 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா இந்த படம் நிச்சயமாக 500 கோடியை ஒரு வாரத்திலேயே தாண்டிடும். KGF 2 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 3 நாளில் 400 கோடியை வசூல் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி RRR படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 3 நாளில் 500 கோடியை வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போ ஜெயிலர் படமும் பார்த்தீங்கன்னா அந்த பேன் இண்டியா படங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஜெயிலர் அந்த அளவுக்கு இல்லைனாலும் 3 நாளில் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். ஜெயிலர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வசூல் பண்ணிகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் விக்ரம் படத்தோட மொத்த வசூலையும் பார்த்தீங்கன்னா 3 நாளிலேயே முறியடிச்சிருக்கு. அமெரிக்காவில் வாரிசு துணிவு படங்களோட மொத்த வசூலை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் முதல் நாள்லேயே முறியடிச்சிருக்கு. அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளியான நிறைய தமிழ் படங்களோட வசூல் சாதனையை பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் முறியடிச்சிட்டு வருது. நெல்சன் டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி வெளியான பீஸ்ட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. அதனால் பார்த்தீங்கன்னா நெல்சன் கூட ரஜினி சார் படம் பண்ணால் அந்த படம் ஃப்ளாப் தான் ஆகும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க. ரஜினி சாருக்கு ஏற்கனவே அண்ணாத்த, தர்பார் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. அடுத்ததான் ஜெயிலர் படத்தையும் நெல்சன் கூட பண்ணுறதுனால எந்த படமும் ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் மீம்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஜெயிலர் படத்தின் மூலமாக அது எல்லாத்துக்குமே நெல்சன் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காவாலா சாங் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் காவாலா பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஜெயிலர் படத்தின் மேலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வெளியான சாங்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மேலும் அதிகமாச்சு. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன 3வது நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 68 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன 1வது நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, அந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி அளவுக்கு இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 95 கோடியை முதல் நாளில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வியாழக்கிழமை வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கிறதுனால ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே போயிருவாங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் முதல் நாளிலேயே 100 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் கண்டிப்பாக 100 கோடிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு. 2வது நாளில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் உலகம் முழுக்க 56 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 3வது நாளில் பார்த்தீங்கன்னா 68 கோடிக்கும் அதிகமாக இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆன 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 220 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் சாதனை பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் 29 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 2வது நாளில் 20 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 3வது நாளில் 26 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தமாக 3 நாளில் பார்த்தீங்கன்னா 76 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 25 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 17.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 23 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 3 நாளில் 100 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.